கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 119 சங்கீதம் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம், அநேக பாகங்களாக பிரிக்கப்பட்ட சங்கீதம். இது எல்லாத்தையும் ஒரே நாளில் வாசித்து ஒரே நாளில் தியானிக்க முடியாது. இதில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது, அதிசயங்கள் இருக்கிறது, மறைபொருள்கள் இருக்கிறது, அதெல்லாம் சொல்லி முடியாது. இந்த நாளிலே நாம் தியானித்த இந்த 41 வசனத்திலிருந்து 64 வசனம் வரைக்கும் கூட தியானிக்க முடியாது. ஒரே ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் 49 வசனம். ஆமே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். இதுதான் இந்த சங்கீதத்தின் வாக்குத்தத்தம். கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னது? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? திரும்ப நினச்சி பாருங்கப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அதுதான் அந்த பாட்டில் அருமையாக எழுதியிருப்பார். பாட்டு எழுதினவர் ஜோசப் ஆல்ரின் என்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரன். நல்லப்பா, எனக்கு அவருடைய பாடல்கள் பிடிக்கும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தைகளாலே பைபிள் வசனம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி தாவீதை தேற்றின ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன வந்தாலும் என்ன இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வந்தோடனே நாம் என்ன பண்ணுவோம்? எல்லாம் பைபிளில் இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணவோ அதை எடுத்து உபயோகப்படுத்தவோ கையில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து சாவியை போட்டு திறக்கவோ பூட்டப்பட்டதையெல்லாம் திறந்து அதில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்ளவோ நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதாவது அப்படி அப்படியே இருக்கும், ஆனால் அழுதுகிட்டே இருப்போம். நடக்கலையே 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 நடக்கலையே, இன்னும் கொடுக்கலையே கொடுக்கலையே கொடுக்கலையே, எல்லாமே அப்படியே இருக்கே அப்படியே இருக்கே. இது என்னது? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனம், மனிதர்களுடைய தேவ பிள்ளைகளுடைய பலவீனம். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், சங்கீதக்காரர் அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை என்ன செய்யும்? நினைத்தருளும். ஆண்டவரே, அவர் நினைச்சிட்டா போதும், வேற ஒண்ணுமே வேணாம். சில வேளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபடும் போது, யோசேப்பின் நாட்கள் முடிந்து எகிப்தில் அவர்கள் பாடுபடும் போது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைவு கூர்ந்தார்னு வாசிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதற்கான ஏற்ற வேளை வருகிற வரைக்கும் தேவன் அப்படியே போட்டு வச்சிருப்பார். சில விஷயத்தை ஒரு டைம் வச்சிருப்பார் எல்லாத்துக்கும். நம்ம இன்றைக்கே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பர்டிகுலர் பீரியட் வர வரைக்கும் போட்டு வச்சிருவார். நம்ம அவசரம் எப்பயுமே ஃபாஸ்ட் ஃபுட் அவசரம் தான். உடனே இப்போவே உடனே பிரியாணி. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பிரியாணி. ஆனால் தேவன் அப்படிலாம் செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் மகிமையானது, அவர் கொடுக்க போகிற வல்லமை வித்தியாசமானது. அதனால் உடனே கொடுத்துட மாட்டார், உடனே நடத்திட மாட்டார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில காலங்கள் காத்திருக்க வைப்பார், அவருடைய நினைவு கூறுதல் வருகிற வரைக்கும் அப்படியே போட்டு வச்சிருவார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் தான் கிரியை செய்யலும் ஆண்டு ஆரம்பிப்பார். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் சில வருஷங்கள் சில காலங்கள் கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் அவர்கள் பாடுபட வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருந்தது. தேவனுடைய
தீர்மானமாக இருந்தது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஏன்னா அவர் கொண்டு போக போகிற இடம் வித்தியாசமானது, அதனால் இங்கே வச்சே ட்ரெயின் அப் பண்ணாதான் இவங்க காணானில் போய் ஒழுங்காக இருப்பாங்கன்னு ட்ரெயினிங் கொடுக்க தான் சில காலங்கள் அவர்களை போட்டு வச்சுட்டார், அப்படியே விட்டார். சொல்லுவாங்க ப்ரமோஷன் கூட சில நேரம் கம்பெனியில் கொடுக்கவே விட மாட்டார், அப்படியே போட்டு வச்சுருவார். அந்த குறிப்பிட்ட டைம் வர வரைக்கும், டியூ டைம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை, அது கிடைக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருவார். ஏன் நடக்கலை, ஏன் முடியல, ஏன் இப்படி ஆச்சு, எனக்கே இப்படி நடந்துச்சு, எனக்கே இன்னும் நடக்கலை, இப்படியே புலம்புகிறதை பார்க்கலாம். தேவனிடத்தில் இந்த நாளில் இருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க அல்ல, நினைவு கூறுங்க, சொன்னதை செய்யுங்க. ஆண்டவரே கேட்டு பாருங்க செய்கிறாரா இல்லையான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், சாட்சிக்காக மாத்திரமல்ல அநேகரதில் பழகி கொள்ளுகிறதற்காக சொல்லியிருக்கிறேன். எனக்கு 2-3 முறை பிள்ளைகள் பிறந்து மறித்த போது, நாங்கள் போகும்போதெல்லாம் என்னுடைய மனமெல்லாம் டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க, ரிப்போர்ட்டில் என்ன வரும், ஸ்கேனில் என்ன வரும், இந்த பயத்திலே உள்ளே போவோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். டாக்டர் சார் சொல்லிட்டாங்க, இனிமேல் குறையாக தான் பறக்கணும். போகும்போதெல்லாம் இந்த தாட்டில் தான் போவோம். ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் ஊழியத்தை போங்கண்டவரை நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எங்களுக்கு கொடுத்த ஊழியமே பிள்ளை நினச்சி செய்கிறோன்னு சொல்லி ஊழியத்தின் பக்கமாய் திரும்பி ஊழியத்தை ஆரம்பித்த போது, சில வருஷங்கள் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். நான் பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்ருக்கேன், அப்போ ரெகுலராக புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்போ உபாகமம் 28:1 வசனத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். 28 காரியங்களை தான் விளக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உன் ஜனங்களுக்குள் உன்னை மேன்மையாக வைப்பார். அதில் அந்த வசனங்களில் வரும்போது, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை, இதையெல்லாம் சொல்லி தான் அன்றைக்கி பைபிள் செடி எடுத்துட்ருக்கேன். எடுத்துகிட்ருக்கும் போது எனக்குள்ள ஒரு யோசனை, ஏன் ஆண்டவரே அப்படின்னா எங்கள் இதில் ஏன் இப்படி விட்டுட்டீங்க, எங்களை ஏன் விட்டுட்டீங்க என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்குற இருதயத்தில் வாய் திறந்து கூட கேட்கல, ஏன் ஆண்டவரை விட்டுட்டீங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க். ஏன்னா நான் தியானிக்கிற வசனம், சொல்லி கொடுக்குற வசனம் அது, மேன்மையாக வைப்பார். அப்போ இதை சொல்லி பிரசங்கம் பண்ணிவிட்டு, இதுதான் மேன்மை, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை ஊழியந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் பேசுகிறார். அந்த வருஷத்தில் கத்தர் பேசுகிறான்னு ஒரு குரல், குழந்தையை கொடுப்பேர். அப்போ என்னை நடத்தின அக்கவும் சொன்னாங்க, இந்த தரம் நீ பழைய மாதிரி பழைய காரியங்களை யோசிக்காத, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, டாக்டர் இதை சொல்லிடுவாங்களா சொல்லிடுறதை யோசிக்காத, தேவன் செய்வார். என்னுடைய எல்லா பலவீனத்தின் மத்தியில் தேவன் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இதை மாத்திரம் அறிக்கை பண்ணு. உன்னுடைய இருதயத்தில் பழசெல்லாம் மறந்துட்டு இனி நடக்கிற காரியங்களுக்காக துதி என்று சொல்லி என்ன செய்தார், கர்த்தர் என்னோடு கூட அவங்க எனக்கு ஆலோசனை கொடுக்க உதவி செய்தார். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதிது, அதனால் தெரியல அது. அப்போ அவங்க சொல்லி கொடுக்கும்போது சரி, நானும் என்ன செய்ய ஆரம்பித்தேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த நன்மைக்காக நன்றி, நீ நம்ப பண்ணின வாக்குத்தத்துக்காக நன்றி, அதை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. ஸ்துதிக்க துதிக்க துதிக்க ஹாஸ்பிட்டல் போகிறோம், பயமே இருக்காது. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ரிப்போர்ட்டே பார்க்க மாட்டோம், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன வரப்போகுது பயந்து போய் ரிப்போர்ட் பார்க்கல, கதட்டு போய் என்ன சொல்ல போகிறாங்களோன்ற பயம் இல்லை. எல்லா பயத்தையும் எடுத்து போட்டார், எல்லா அவசுவாசத்தையும் எடுத்து போட்டார், நீ நடக்காதுங்கிற அந்த சிந்தையை எடுத்து போட்டார், தேவனால் கூடாத காரியம் இல்லை என்கிற விசுவாசத்தின் ஆவியினால் தேவன் நிரப்பினார். அப்போ தான் கர்த்தர் மகளை கொடுத்தார். அங்கேருந்த இசபெல் ஹாஸ்பிட்டலில்
இப்போயும் ஒரு பெரிய ஃபைல் வச்சுருப்பாங்க. எப்படி நடந்துச்சு? நாங்கள் சொன்னதெல்லாம் எங்கள் தேவன் பெரியவர். ஒரு ஹிந்து டாக்டர் தான் எனக்கு கன்ஃபைன்மெண்ட் பார்த்தாங்க. அந்த அம்மாவும் உண்மையாகவே ஓ காடஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? அவருடைய சர்வ வல்லமை அப்படியே தான் இருக்குது, அவருடைய மகிமை அப்படியே தான் இருக்குது, அவருடைய மகத்துவம் அப்படியே தான் இருக்குது. நம்ம விசுவாசம் தான் அப்பப்போ அப்பப்போ குறைஞ்சி போயிடுது, அதனால தான் நடக்கலை. அப்போ என்ன பண்ணோம்? இந்த நாளில் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அதை நினைவு கூறும் என்று நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நினைச்சார்னா அது தடைபடாது, அவர் சொன்னார்னா எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சொல்லிட்டார்னா அவ்வளோதான், கூடவே இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மே பாளையம் இறங்கி பாதுகாப்பார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்வதில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? மிகுந்த வெட்கப்பட்டு லட்சை அடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். முதல்ல செய்ய வேண்டியது என்னுடைய வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தி விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ப பண்ணினது அப்போ தான் நடக்கும். சிறுவேல் ஜனங்களுக்கும் அப்போ தான் நடந்துச்சு. சிறுவேல் ஜனங்களும் தேவனை நோக்கி கூக்குரலிட ஆரம்பித்தார்கள், அபயமிட ஆரம்பித்தார்கள். அப்போ தான் கர்த்தர் மோசே என்கிற இரட்சகனை அங்கே அனுப்பினார், எகிப்தில் அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்குறோம், தாவீதனுடைய வாழ்க்கையிலும் அதே தான் நடந்துச்சு. தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் ஒரு வீட்டை உனக்கு கட்டுவேன். அவர் பூமிக்குரிய வீட்டை குறித்து ஒரு புறத்தில் சொன்னாலும், அந்த வாக்குத்தத்தை தேவன் தாவீதுக்கு நிறைவேற்றி கொடுத்தாலும், தேவன் சொன்னது பூமிக்குரிய வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல. அதனால தான் தாவீது எழுதுகிறார், தேவனிடத்தில் என்னோட வீடு இப்படி இராதோ. சாமுவேல் 7 அதிகாரத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருக்கும், எப்படி இராதோ. அல்லருக்கு ஆசீர்வாதம்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். உலகத்தில் கிடைக்கிற வீட்டை குறித்து அவர் எழுதலை, ஏன்னா இது இங்கே இருக்க வரைக்கும் தான். அங்கே போயிட்டே இதை யார் பார்க்க போகிறா? இது எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்க போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் என்ன செய்தார்? தாவீதை குறித்து தாவீதனிடத்தில் சொல்லுகிறார், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், தாவீதுக்கு நான் என்ன சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். 132 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், நான் இந்த ராஜ்யத்தை கொடுப்பேன், இந்த தேசத்தை கொடுப்பேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்மை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்முடைய குடும்பங்களை குறித்தும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சூழ்நிலை மாறி போனாலும் எப்படி இருக்கும்? அவர் பொய் சொல்லவே மாட்டார், சொல்லிட்டார்னா அதை அப்படியே செய்வார். ஆனால் எப்படி செய்வார் தெரியாது. அருமையாக பாடியிருப்பார் பாடகர், அவர் சொல்லும்போது எப்படி நடந்தது நடக்கும்னு தெரில, நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அதுதான் அவருடைய வல்லமை. சொல்லும்போது இது நடக்குமா, இதெல்லாம் எப்படிங்க முடியும், 5 ரூபா கையில் இல்லை, நீங்கள் வேறு விளையாடிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடித்து செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தா 5 ரூபா கையில் இல்லாமல் இருந்தோம், எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்து வந்தோம், தீயும் தண்ணீரையும் எப்படி கடந்து வந்தோம், மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்களே, எப்படி நடந்து வந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படி நடந்ததுன்னு தெரியல, இது எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல, அதுதான் நம்முடைய தேவனுடைய சர்வ வல்லமை. இப்போ இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் கொடுக்குற வாக்குத்தத்தம் ரெண்டாவது என்ன பண்ணுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது, சொன்னார்னா செய்வார். அது எந்த நாளில் செய்வார் தெரியாது, ஆனால் சொன்னார்னா செய்வார். என்னோடய விசுவாசம் பூரணப்படும் போது, ஏற்ற நாள் வரும்போது, ஏற்ற பாதையில் நடத்தும்படி எனக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக அவர் நம்ப பண்ணின அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது, நம்மை வனைந்து கொள்ளுகிறது. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது, அவனை
ஆமாம், புடமிடும். இது இல்லைன்னா பிரச்சனை. சும்மா வாக்குத்தத்த நிறைவேறும் வாக்குத்த அலையிலையா அலையிலையா, கார் கொடுப்பேனாரு கொடுத்துட்டார், பைக் கொடுப்பேனாரு கொடுத்துட்டார். இது இல்லை, அடுத்தது என்ன பண்ணாது, புடமிடும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டு, எங்கே வச்சு புடமிட்டது, சிறைச்சாலைக்குள்ளே வச்சு புடமிட்டது. சிறையிலே விலங்குகள் போட்டு ஒடுக்கப்பட்டான். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். இப்போ ஏன் சிறை இருப்பு ஆண்டவரே, ஏன் சிறை இருப்பு ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சிறை இருப்பு அப்படின்னு கேட்காதீங்க. நம்மை புடமிடுகிறதற்காக தேவன் அனுமதித்தது தான் இந்த சிறை இருப்பு. நம்மை அழிக்கிறதற்கு அல்ல. எப்பெல்லாம் நம் வாக்குத்தத்தை உரிமையாக்கி ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் சிறை இருப்பு உடைக்கப்படும். அப்பெல்லாம் ஒருவேளை இந்த புடமிடுதல் நம்ம இன்னும் சுத்திகரிக்கும். புடமிட புடமிட வேதம் சொல்லுகிறது, நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை புடமிட்ட பின் நான் எப்படி இருப்பேன், சுத்த பொன்னாய் விளங்குவேன். ஏசாயாவில் வாசிக்கிறோம், வெளியை புடமிடுகிறது போல என்னை புடமிட்டார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் என்ன பண்ணாரா, சௌக்காரத்தினால புடமிட்டார். உட்கார்ந்து ரொம்ப அழகாக உட்கார்ந்துட்டார். ஆண்டவர் உட்கார்ந்தா அது வித்தியாசம். நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளை படிக்காது, சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, தினமும் பண்ணி பார்த்துருப்பாங்க, கேட்கல. அம்மா பக்கத்தில் வந்து உட்காருவாங்க, அப்பயே தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ண போகிறாங்க, அம்மா புடமிட போகிறாங்க. ஒரு கில்லு நேற்று டிக்டேஷனில் என்ன 3 மார்க் வாங்கிட்டு வந்தியா, தொடையில் 2 திருகு திருகுன உடனே என்ன ஆகிடும், இந்த புடமிடுதல்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கதட்ட பரிசு அப்போ தான் அடுத்த தடவை ஒழுங்காக வரும். அடுத்த நாள் பாருங்கள் டிக்டேஷனில் 1 மார்க். இது படிக்க தெரியாமல் இல்லை, சோம்பேறித்தனம். ஏன் படிக்கணும், என்ன பண்ண போகிறாங்க படித்து, அசால்ட்டு. நாளைக்கு பார்த்துக்கலாம். பக்கத்தில் உட்கார வச்ச ஒரு கில்லு கில்னு ஒன்று இது அழுதுகிட்டே படிக்கும். அடுத்த நாள் 1 மார்க். எப்படி வந்துச்சு, புடமிடுதல். சும்மா இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க நம்மெல்லாம் ஒழுங்காக சமைக்க மாட்டோம். சமையல் யாராவது குறை சொன்னால் தான் சமையல் ஒழுங்காக வரும். கத்தட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். குறைய சொல்லன்னு வச்சுக்கோங்க, சமையல் நமக்கு ஒழுங்காக வராது. நான் செய்கிறது தான் சமையல் நினச்சிக்குவோம், நான் வைக்கிறதான் சாம்பார், நான் வைக்கிறதான் கறி குழம்பு நினச்சிக்குவோம். என்ன பண்ணுவாங்க, வந்து என்ன குழம்பு வச்சுருக்க திட்டி அப்படி தூக்கி போட்டு போனாங்கன்னா தெரியும், ஐயோ என்னாச்சு. கத்தட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். என்ன பண்ணுவார், புடமிட வைப்பார். நம்மை என்ன செய்வார், மனுஷரை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டும் சில வேலைகளில் புடமிடுவார். அவரோட வார்த்தைகள் நம்மை புடமிடும். அவர்களோட வார்த்தை அவங்க பேசுகிறாங்க பாருங்கள், அப்போ தான் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது தான் நம்மளை இன்னும் துக்கப்படுத்தி குட்டி குட்டி பேசுவாங்க. நான் பேசுகிற வார்த்தை நம்மை புடமிடும். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். சில வேளைகளில் என்ன நடக்கும், தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிடும். தேவன் பேசுவார், இதெல்லாம் செய்யாத, இந்த பக்கம் போகாதன்னு பேசுவார். அப்போ கர்த்தர் என்ன செய்வார், நம்மை சீர்படுத்துவார். அப்புறம்தான் அவர் நினைத்தருளுவார். நம்ம பண்ணின அந்த வாக்குத்தத்தை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை உயரத்தில் வைக்கும்போது சத்துரு தொட முடியாது, நமக்கு விரோதமானவர்கள் தொட முடியாது, உலகத்தார் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. அந்த உயரத்தில் யாருக்கும் எட்டாத உயரத்தில் நம்மை வைத்து ஆசீர்வதிக்க தேவர் உண்மை உள்ளவர். அதனால் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தை உரிமையாக்குவோம், அந்தகார சக்திகளை மேற்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.